ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரசிகர்களால் மறக்கவே முடியாத ஏஆர் ரஹ்மான் மறக்குமா நெஞ்சம் இசை கச்சேரி கடும் கோபம், அதை பற்றி தான் நம்ம வந்து முழுசாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏஆர் ரஹ்மான் இசை கச்சேரிக்கு பல ஆயிரங்கள் கொடுத்து டிக்கெட் வாங்கியும் உட்கார இடம் இல்லாமல் கடும் நெரிசலில் சிக்கி உயிர் பிழைத்தால் போதும் என்று திரும்பியிருக்கின்றனர் ரசிகர்கள். மறக்குமா நெஞ்சம் இசை கச்சேரி மறக்கவே முடியாத அளவிற்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி மாலை சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் உள்ள ஆதித்யா ராம் பேலஸ் என்ற பகுதியில் மறக்குமா நெஞ்சம் என்ற தலைப்பில் அவருடைய இசை நிகழ்ச்சி நடக்கவிருந்தது. மழை காரணமாக இந்த இசை கச்சேரி தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. அதனை தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருந்த ஏஆர் ரஹ்மான், எனது அன்பான நண்பர்களே, வானிலை மோசமாக இருப்பதினால் தொடர் மழையின் காரணமாகவும் எனது அன்புக்குரிய ரசிகர்கள் மற்றும் நண்பர்களின் ஆரோக்கியத்தை மனதில் வைத்தும் அதிகாரிகளின் வழிகாட்டுதலின்படியும் இன்று நடக்கவிருந்த இசை கச்சேரி வேறொரு தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளது. புதிய தேதி குறித்த தகவல் விரைவில் வெளியாகும் என்று கூறியுள்ளார். மேலும் நமது உடல் நலமே முக்கியம் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இன்றைய தினம் இசை கச்சேரி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டதை அடுத்து வெள்ளி, தங்கம், வைரம், பிளாட்டினம் என ரூபாய் 2000 முதல் ரூபாய் 15,000 வரை பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கிய ரசிகர்கள் இசை கச்சேரி நடைபெறும் இடத்திற்கு சென்றனர். அங்கு சென்று ரசிகர்களுக்கு கடும் ஏமாற்றமே மிஞ்சியது. எந்த ஒரு சரியான ஏற்பாடுகள் செய்யவில்லை. பார்க்கிங் வசதி இல்லை, சேர் வசதி இல்லாமல் பல ரசிகர்களும் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். பல மணி நேரம் கியூவில் நிற்க வேண்டியதாகிவிட்டது. 15,000 ரூபாய் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி மறக்கவே முடியாத அளவிற்கு ஆகிவிட்டது ஏஆர் ரஹ்மானின் மறக்குமா நெஞ்சம் இசை கச்சேரி என்ற ரசிகர்கள் ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டு வருகிறார்கள். காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி சரியாக இசை கச்சேரியை கேட்க முடியவில்லை என்று கதறிய ரசிகர்கள் ஒரு கட்டத்தில் வால்யூம் வேண்டும் என்று கூற கத்த ஆரம்பித்து விட்டனர். சவுண்ட் சிஸ்டம் சரியில்லை என்று பதிவிட்டு கோபத்தை வெளிப்படுத்தினர். பல ரசிகர்களால் கச்சேரி நடைபெறும் இடத்திற்குள் போக முடியவில்லை என்று கூறி உயிர் பிழைத்தால் போதும் என்று சொல்லி வீடு திரும்ப ஆரம்பித்தனர். என் குழந்தைகளின் மூச்சே நின்று போயிருக்கும். எந்தவித பாதுகாப்பு வசதியோ சரியான ஏற்பாடுகளோ செய்யப்படவில்லை என்று ரசிகர்களின் மனக்குமுறல். ரசிகர்களின் பாதுகாப்பு முக்கியம் என்று கூறி ஏஆர் ரஹ்மான் இதனை கவனிப்பாரா? இந்த மறக்குமா நெஞ்சம் இசை கச்சேரி மூலயமா நம்ம என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து டிக்கெட்டு பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டு அவங்களுக்கு கூட வந்து இடம் இல்லாமல் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுருந்தாங்க. ஸோ இதே மாதிரி வந்து வேறு எந்த கச்சேரியும் வந்து வச்சாலும் கரெக்டான வந்து டிக்கெட் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி எல்லா வசதியும் வந்து அடிப்படையாக வந்து தரணும் அப்படின்னு வந்து நான் இந்த வீடியோ மூலயமா கேட்டுக்கிறேன். இதே மாதிரி வேறொரு பதிவுடன் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.